அந்த வீரலட்சுமி டாலுவேல என்ன துரத்துனே வந்து தெரியும். என்னைய அவங்க தான் துரத்துனாங்க. அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஆமா, நீ பத்திரமா இருக்கல? நான் பத்திரமா தான் இருக்கேன் மகேஷ். எங்க இருக்க ஸ்னேகா? இங்க மெயின் ரோடு பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஒரு பிசிஓ பூத் இருக்கு. நான் அங்க தான் இருக்கேன். தெரியும் தெரியும். இங்க பார், நீ எங்க போகாத, அங்க இரு. நான் உடனே இப்ப கிளம்பி வரேன். சரி ஓகே மகேஷ், நான் இங்க இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லமா. ரோஜா, மகேஷ் தான் ஃபோன் பண்ணாரு. அவர் இங்க வந்துட்டு இருக்காராம். என்ன இங்கே வெயிட் பண்ண சொன்னாரு. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. அவர் வர வரைக்கும் இப்படி உட்காரலாமா? என்னமா நீ, இப்பவே மணி 8:20 8:30 வரைக்கும் தான் டாக்டர் இருப்பாங்க. அப்படி அவங்க இல்லனா யார்கிட்ட போய் செக் அப் பண்றது? ஆமாமா, பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. நீங்க இருந்துப்பல்லமா? நான் தனியா இருந்துப்பேன், கவலைப்படாதீங்க, மகேஷ் வந்துருவாரு. வா ரோஜா, போலாம் வா. ரோஜா, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் பரவாயில்ல, நீ பத்திரமா இருப்பல்ல? என்னை பத்தி கவலைப்படாத, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரி வாமா, போலாம். ஸ்னேகா, நாளைக்கு என் வளைக்காப்பு, கட்டாயம் மகேஷோட நீ வரணும். அப்புறம் வளைக்காப்பு என் மாமனார் வீட்டுல இல்ல, என் அம்மா வீட்டுல. நிச்சயமா நான் மகேஷோட வரேன். அட்ரஸ்? 34 ராமன் ஸ்ட்ரீட், ஆர்காட் ரோடு, கோடம்பாக்கம். சரி, கட்டாயம் வந்து கண்டிப்பா வரேன். பக்கத்துல கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. சரி வாமா, போலாம். வரம்மா, போயிட்டு வாங்க. சாப்பிடுமா? எவ்வளவு மாத்திரை நான் சாப்பிட முடியும்? அதுக்காக என்னமா பண்ண முடியும்? உனக்காக இல்லைனாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காகவாவது சாப்பிட்டு தானே ஆகணும். மாத்திரையாவது சாப்பிடலாமா? ஆனா வயித்த வலி வரும்போது தாங்க முடியல. இவ்வளவு அவஸ்தை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த குழந்தைய பெத்துக்க ஆசைப்பட்டிருக்கவே மாட்டேன். பிரசவம் முடியற வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த வலியே சுகமா மாறிடும். வாமா, போலாம். என்னமோ சொல்ற நீ. வா வா. என்ன? சரி சரி, இரு, இந்த வரேன். என்ன அலற? இங்க பார், உன் மனசை காயப்படுத்தணுன்றதுக்காக பாட்டி அப்படி திட்டல. அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா. அதான், உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறா. பிளீஸ், அவளை புரிஞ்சுக்கோ, அழாத. மகேஷே, மகேஷே, போதும் போதும் நடிச்சது. ரெண்டு பேரும் திரும்பி ஒன்னா உட்காருங்க. இந்த ஜோடி நல்லா இருக்குன்னு எத்தனை பேர் கண்ணு பட்டுச்சோ? இந்தா பாவி கண்ணு, பரப்பாங்கண்ணு, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, எல்லா கண்ணு நாசமா போகுது. துப்பு துப்பு. பாத்தியா எப்படி வெடிக்குது பாரு. அத்தனை பேர் கண்ணு உங்க மேலதான் இருந்திருக்கு. ஆமா பாட்டி, எனக்கு கூட இவ மேல ரொம்ப நாள ஒரு கண்ணுதான். டேய் டேய், அந்த கண்ணு வேற, இந்த கண்ணு வேறடா. பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்கிறது பாட்டி. ஆமா பாட்டி, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. சரி சரி, உப்புமா பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. உப்புமா? என்னடா அது, காணாத கண்டது மாதிரி இப்படி ஓடுதுங்களே. அடப்பாவுமே, போ, அவ்வளவு பசி இருந்திருக்கு உங்களுக்கு.
என்னம்மா வைதேகி, இன்னுமா ரெடி ஆகல? மத்தியான சாப்பாடு ரெடி ஆறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமே. அதுக்குள்ள நான் மதிய சாப்பாடு ரெடி ஆகலையான்னு கேக்கலமா, நீ ரெடி ஆகலையான்னு கேட்டேன். நானா? எங்க? சரியா போச்சு, மறந்துட்ட போல இருக்கு. இன்னைக்கு ரோஜாவுக்கு வளைகாப்புமா? ஆமா இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. நான் மட்டும் தனியா போறதுக்கு இவ்வளவு நிறையா பேசிட்டு இருக்கேன், நீயும் கிளம்புமா. நான் எதுக்கு பட்டு துணி மேல அட்டைக்கறி மாதிரி அமங்கலமா அங்க வந்து நின்னு? என்ன மங்களம் அமங்கலம்னு எல்லாம் நினைக்கிறவங்க மனசுலதான் இருக்கு. இல்ல, என்ன வற்புறுத்தாதீங்க, நான் வரல. என் பொண்ண பறி கொடுத்துட்டு நிக்கிறேன், நான் அங்கெல்லாம் வரப்படாது. தீட்டு, நீ வரலன்னா ரோஜா ரொம்ப வருத்தப்படுவாமா. காலையில கூட போன்ல உன்னை கூட்டிட்டு வர சொன்னா. வளைகாப்பே வேண்டான்னு சொன்னவள சம்மதிக்க வச்சவளே நீ தான். இப்ப நீ வரலன்னு சொன்னா எப்படிமா? அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. ஏற்கனவே நான் கலந்துனதாலையோ என்னவோ அந்த வளைகாப்பு நின்று போயிட்டு. நான் ராசி இல்லாதவ, என் விதி இப்படிதான் போல இருக்கு. நான் இங்கே இருந்தே ரோஜாவை வாழ்த்துறேன். குழந்தை நல்லபடியா பிறந்து அவன் நல்ல அமோகமா இருக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. அன்பை எதிர்பார்க்கிற மனுஷங்க கிட்ட ஆச்சாரம் விதின்னு சொல்லி விலகி போய் நிக்காதம்மா. இப்ப ரோஜா உனக்கு இன்னொரு மகளா இருந்தா நீ வருவியா மாட்டியா? கிளம்புமா. இப்ப நீ வரலன்னா நானும் போக மாட்டேன். அங்க போய் ரோஜா கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. இல்ல, நான் வரேன். எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்கள. அப்பாடா, அஞ்சு நிமிஷம் என்ன, உனக்கு அரை மணி நேரம் டைம் தரேன். நீ அங்க வந்து பாரு, நீ எதிர்பார்க்காத சந்தோஷம் எல்லாம் உனக்கு கிடைக்க போகுது. நான் எந்த சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கல. ஆனா இப்ப ஒரு வார்த்தை கேட்டு பாத்தீங்களா, ரோஜா அவன் பொண்ணா இருந்தாலும் அந்த சந்தோஷம் எனக்கு போறோம். நான் வரேன். சரிம்மா. மகேஷ், இன்னைக்கு ரோஜாவுக்கு வளைகாப்புப்பா. ரோஜாவா? அது யாரு? உனக்கு பையன் பிறந்து இதுக்கு பதில் சொல்லுவான். நீ வளைகாப்பு கிளம்பு. அவளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன? நீ வர, அவ்வளவுதான். இங்க பாருங்கப்பா, தேவையில்லாம என்ன வற்புறுத்தாதீங்க. இப்ப நான் சாப்பிட்டுமா, கை கழுவிட்டு போட்டுமா? எதுக்குங்க அவனை வற்புறுத்துறீங்க? அவனுக்கு தான் வர இஷ்டம் இல்லைன்னு சொல்றானே, விட்டுருங்களேன். பொண்டாட்டிக்கு வளைகாப்புன்னா நாலு பெரிய மனுஷங்க வருவாங்க. அவங்க ரோஜாவுடைய புருஷன் எங்கன்னு கேட்டா என்னடி பதில் சொல்றது? வரலன்னு சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது ஒண்ணும் பெரிய ரகசியம் இல்லையே, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. நேர்மையா இல்லாத முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? ரோஜாக்கு புருஷனா வர வேண்டாம், பிறக்க போற குழந்தைக்கு அப்பா நான் வரலாம்ல. இத முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் சங்கருக்கு போன் பண்ணி அவனை வர வச்சிருப்பேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு உண்மையான அப்பா சங்கர் தானே. அபாண்டமா பேசாதடா, நாக்கு அழுகி போயிடுடா. ரோஜா கூட குடும்பம் நடத்தின உனக்கு தெரியாது அவ யார் குழந்தைய சுமக்கறான்னு. ஆமா, புருஷனை தார் ரூம்லயும் பக்கத்து ரூம்ல கள்ளக்காதலையும் வச்சுட்டு கூத்தடிச்சவளாச்சே. எனக்கு எப்படி தெரியும் அந்த குழந்தை யாருக்கு பிறந்துச்சுன்னு? நான் தான் பாதி நேரம் ஆபீஸ்க்கு போயிட்டேனே. நீங்க சட்டையை பிடிச்சாலும் கழுத்தை பிடிச்சாலும் கண்டிப்பா நான் அந்த வழக்காப்புக்கு வரமாட்டேன். மறுபடியும் அங்க போலீஸ் வரும், அவ எவன் கூட தொடர்பு வச்சிருக்கா, வேற ஒருத்தனை கொலை பண்ண திட்டம் திட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும். இந்த கண்டாவை எல்லாம் பாக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஆளை விடுங்க. ஏங்க, எதுக்கு? அவனுக்கு தான் விருப்பம் இல்லங்கறானே, அவனை எதுக்கு விருந்து வச்சு அழிச்சிட்டு இருக்கீங்க? உங்க கூட துணைக்கு ஒரு ஆள் வரணும், அவ்வளவுதானே. நான் வரட்டுமா? அம்மாடி, வேற வேணையே வானா. அங்க நாலு நல்ல மனுஷங்க எல்லாம் வருவாங்க, நீ அங்க வந்தீனா நாரிடும். போறத பாரு மகேஷ், அவ்வளவு திட்டா? இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட கொழுப்படங்கள? ச்சே, புள்ள பாவம் பசியோட வந்து உட்காந்து சாப்பிட வந்தா, அத கூட கெடுத்துட்டாரு. முதல்ல இவரை பட்டினி போட்டு சாகடிக்கணும். இல்ல பாட்டி, ஊர் ஃபுல்லா இந்த வீரலட்சுமி ஆட்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ணல படாம இருக்கலாம் தான் இப்படி ஹெல்மெட் போட்டு சுத்திட்டு இருக்கேன். மகேஷ், என் ஃப்ரெண்ட் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போனும், பாட்டி விட மாட்டேங்கிறா. என்ன பாட்டி, வீட்டு ஃபங்க்ஷன் தானே, போயிட்டு வரட்டுமே. நான் மட்டும் தனியா போகல மகேஷ், நீங்களும் என் கூட வரணும். நான்
நானா? ஆமா, அவன் நேத்திய உயிரை காப்பாத்தினவ, அவளுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம்ல. சரி, வர கிளம்பு. நானும் வரேன். ஓகே, மூணு பேருமா போலாம். பாட்டி, நீ ரெடி ஆயிடு. ஐ ஆம் எவர் ரெடி. ஆமா, என்ன கிஃப்ட் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்ன பிரசன்ட் பண்ண போற? கண்ணாடி வளையல். என்னம்மா நீ, ஃபங்க்ஷனுக்கு போய் உடையிற மாதிரி யாராவது கண்ணாடி வளையல் பிரசன்ட் பண்ணுவாங்களா? என்ன, பர்த்டே ஃபங்க்ஷனா? இல்ல, கல்யாண நாள. அதுவும் இல்ல. ஏதாவது குழந்தை பிறந்திருக்கும்? இல்ல இல்ல, குழந்தை இனிமேதான் பிறக்க போறது. ஓ, வளகாப்பா? ஆமா பாட்டி, வளகாப்பு. என்னது, வளகாப்பா? ஏ, அதுக்கே நீங்க இவ்வளவு பத்திட்டு படுறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இன்னைக்கு வளகாப்பு. ஆமா, உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? ரோஜா. ரோஜா, ரோஜா. நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியாத வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். புரிஞ்சதுன்னா நாங்க காலி. மகேஷ், பாட்டி என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றது இருக்கட்டும். யார் இந்த ரோஜா? எத்தனை நாள் பழக்கம், எப்படி பழக்கம்? என்ன, ஏன் இப்படி கத்துறீங்க? நான் ஒரு நாள் அவளை தற்செயலா ரோட்ல சந்திச்சேன். ரோட்ல சந்திச்சியா? ரோட்ல எப்போ? அது ஒரு மாசம் இருக்கும். ஒரு மாசமாவா? ஒரு ஒரு மாசமா பழக்கமா? அப்புறம் அப்புறம் இன்னொரு நாள் நான் அவளை ஒரு ஸ்கேனிங் சென்டர்ல மீட் பண்ணேன். மகேஷ், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அவங்க ஹஸ்பண்ட் பேரும் மகேஷ் தானா? ஐயோ பாட்டி, பாட்டி என்னாச்சு? எனக்கு தலையே சுத்துது. ஐயோ, சரி வாங்க வாங்க, டாக்டர் கிட்ட போலாம். ஏறு. இன்னும் மயக்கம், வலிப்பு, நெஞ்சு வலி எல்லாம் இருக்குது. மொத்தமா சொல்லி முடி. அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸை வர சொல்லி என்ன அதில் தூக்கி போட்டு போங்க. என்ன பாட்டி இது? என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? மகேஷ், என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியல. நீ முதல்ல சொல்லு, அப்புறம் அப்புறம்னா? ஐயோ ஸ்னேஹா, என்ன டென்ஷன் பண்ணாத. அதுக்கப்புறம் அந்த ரோஜாவை எங்க பார்த்த? அப்புறம் அப்புறம் நான் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னது, வீட்டுக்கு போயிருந்தியா? ஆமா. அங்க யாரெல்லாம் இருந்தாங்க? அங்க ரோஜா இருந்தா, அப்புறம் அவ மாமனார் இருந்தாரு. அவரு பேரு கூட ராஜா. ஐயோ, எனக்கு இப்ப டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. சரி, அப்புறம் அதுக்கு மேல சொல்லு. அப்புறம் மறுபடியும் நேத்து ராத்திரி அவளை சந்திச்சேன். அவ அம்மாவோட ஆட்டோல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தா. என்ன, வீரலட்சுமி ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதே அவதான். நேத்து நீ எனக்கு ஃபோன் பண்ணிய, அப்போ அப்பவும் அவ என் கூட தான் இருந்தா. நீங்க வரத்துக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி தான் கிளம்பி போயிட்டா. நீங்க மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தீங்கன்னா உங்களை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருப்பேன். மகேஷ் மயிர் இழையில தப்புச்சான். பாட்டி, என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நெஞ்சில யாரோ ஊசி வச்சு சுருக்கு சுருக்குன்னு குத்துறாங்க. என்ன மகேஷ், இது ஏதோ சிபிஐ என்கொயரி மாதிரி? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்க. நான் மட்டும் கேள்வி கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாட்டியும் விட்டா உனக்கு வேற எந்த உறவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ யாரோ ரோஜான்னு புதுசா பழகிருக்க. இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. எங்களை மீறி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அதான் நானும் பாட்டியும் டென்ஷனா இருக்கோம். என்ன மகேஷ், இது இதுல என்ன இருக்கு? எல்லாமே தற்செயலா நடந்தது தானே? ரோஜா பாவம், அவங்க குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அவங்க ஒரே மன கஷ்டத்துல இருக்காங்க. அதனாலதான் என் கூட நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. நீ உன்ன பத்தி அவங்க கிட்ட வேற என்னெல்லாம் சொல்லிருக்க? மகேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க பாட்டி ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிருக்கேன். சுத்தம் அந்த மகேஷ் நீ பாத்திருக்கியா? அதுக்கு இன்னும் சந்தர்ப்பம் வரல. அவர் ஒரு மாதிரி டைப் போல இருக்கு. கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பிசினஸ் கிளையண்ட்னு அலைஞ்சிட்டு இருப்பாராம். கிளையண்ட் பின்னால அலையறானோ வேற எவ பின்னால அலையறானோ? பாட்டி நிறுத்துங்க. இப்ப எதுக்கு பாட்டி மேல அனாவசியமா கோவப்படுறீங்க? அவங்க சொல்றதுலயும் எந்த தப்பும் இல்ல. நாட்டுல நடக்கிறது தானே அவங்களும் சொல்றாங்க.
பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும் போது புருஷன்காரன் கூட இல்லாம எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் கிளையண்ட்னு கடந்தா என்ன அர்த்தம்? பொண்டாட்டிங்கிறவ புருஷனை நம்பிதானே இருக்கா? யாருக்கு தெரியும் அவர் கிளையண்ட் பின்னால சுத்திட்டு இருக்காரோ இல்ல வேற எந்த பொண்ணு பின்னால சுத்திட்டு இருக்காரோ? ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. உனக்குமா மகேஷ்? என்ன மகேஷ்? இல்ல, எனக்கு தலைவலின்னு சொல்ல வந்தேன். எனக்கு நீ ஒரு காஃபி எடுத்துட்டு வா. ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆறதே. நான் காஃபி கேக்குறேன், உன்னால தர முடியுமா முடியாதா? தர கூப்பிடாதீங்க, இதோ எடுத்துட்டு வரேன். காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நீ முதல்ல காஃபி எடுத்துட்டு வா. சேஹா, நான் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன பாட்டி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போறா? இந்த குண்டு எப்ப வெடிக்குமோ? ஏற்கனவே நான் வெடிச்சு பீஸ் பீஸா கலக்குறேன்னு உனக்கு தெரியலையா? இந்த அளவுக்கு நான் எப்படி விட்டேன்? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு கரெக்டா தண்ட சொல்லியிருக்காங்க. பாட்டி, ஏதாவது பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது நிறுத்தணும். சீக்கிரமா ஏதாவது யோசிச்சு தொலை. நடக்கணும் காலையில கூட நான் ஞாபகப்படுத்தணுமா? ஏதோ ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கா, அதனால அங்க போயிட்டு நேரம் இங்க வந்துடுறேன்னு சொன்னா. மருமகளை தான் மகளா நினைச்சு அவ மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே மாமனார் நீங்களா தான் இருக்க முடியும். பாத்தீங்களா, என் மனசுல இருக்கிறத ரோஜா எவ்வளவு அழகா சொல்றான்னு. உங்க மனசுல இருக்கிறத இன்னும் சொல்லவே இல்லையே மாமா. வேற என்னதாமா இருக்கு? மகேஷ் வரத நீங்க பொய் சொன்னீங்கல்ல, அத சொல்லவே இல்ல. பொய் இல்லம்மா, நிஜம். என் ரோஜா வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நினைக்கிறோம்மா. நான் மகேஷ் கண்டிப்பா வருவோம்மா. நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சரிங்க மாமா, நீங்க சொன்னா கண்டிப்பா நடக்கும். மகேஷ் கண்டிப்பா வந்துருவாரு. ஆமாமா சம்பந்தி, என்ன ஆரம்பிச்சலாம் இல்லையா? சூடா இருக்கு பாட்டி, கொஞ்சம் மெதுவா குடி. சூடா தானே இருக்கு, இங்க கொதிக்குது. எது? காபி, காபி. மகேஷ், இப்பவாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு போலாம் இல்ல? இல்ல சினேகா, நான் வரல. ஏ இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போறது அந்த வீரலட்சுமி ஆட்கள் பார்த்துட்டா அவ்வளவுதான். எப்படி மகேஷ், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே போறோம். சினேகா, நான் வரலன்னு சொல்றல, நீ மட்டும் போயிட்டு வா. அது நல்லா இருக்காது மகேஷ். இன்னைக்கு உங்களை ரோஜா கறிமுகப்படுத்துறேன்னு நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வேண்டாம். இதை விட்டா வேற நல்ல நாள் கிடைக்காது. நான் வரலன்னு சொல்றல, கேட்டு தொலை. சரி, நீங்க வரலன்னா நானும் போகல. அப்பாடா, இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். உங்க பாட்டி என்ன என்ன நினைப்பாங்க? எனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல நினைப்பாங்க. என் உயிரை காப்பாத்திருக்காங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கட்டாயமா வரணும்னு சொல்லிருக்காங்க. நான் போக கூடாதா? நீ போ, ஆனா நான் வரல. அதான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு பிடிக்கல. என்ன என்ன பிடிக்கல உங்களுக்கு? அது லேடிஸ் ஃபங்க்ஷன் ஸ்னேகா. சரி இருக்கட்டும், உங்களை என்ன பொண்ணு பாக்குறதுக்காக கூப்பிட்டாங்க, என் கூட துணையா தானே வரீங்க? என்ன சந்தேகப்படுறியா?
ஐயோ மகேஷ், நான் சந்தேகப்படல. ஆனா இன்னைக்கு நீங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு புதுசா இருக்கு. இது நாள் வரைக்கும் நான் எங்க போகணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க என்ன கூட்டின்னு போகாம இருந்ததே இல்ல. இவ்வளவு ஏன் நீங்க வீட்டுல இருந்தேன்னு என்ன தனியா போன்னு சொன்னதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறது என்னமோ வித்தியாசமா இருக்கு. நான் இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்க ஆரம்பிச்சுட்டாடா. அவ யோசிச்சாலே நம்மளுக்கு ஆபத்து தான். நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறியும். ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? அவளை கூட்டிட்டு போய் எப்படியாவது சமாளி. பட்டி போடா, நான் சொல்றத கேளுடா. போ கொண்ட போ. ஸ்னேகா, கதவை துறமா? சொன்னா கேளு, கதவை துற. துறக்க மாட்டேன். சே, சொன்னா கேட்க மாட்டா. ஸ்னேகா, கதவு துற. ஸ்னேகா மாட்டேன். நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரோஜாவோட வளகாப்புக்கு போலாமா வேண்டாமானா? போ வேண்டாம்னு நீங்க மட்டும் சொல்லிட்டீங்க, நான் எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, நான் வேற என்னமோன்னு நினைச்சேன். என்ன என்ன நினைச்சீங்க? நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு நன்னாவே தெரியும். என்ன, நான் உங்க மேல சந்தேகப்படுறேன்னு தானே? ஐயோ ஸ்னேகா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சரி, நானே உன்னை ரோஜா வளகாப்பு கூட்டிட்டு போறேன். கதவை தோற. நிஜமா? சத்தியமா, கதவை தோற. சரி வா, போலாம். சரி, கிளம்பலாமா? ஆ, கிளம்பலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அந்த வீட்டோட தெருமுனை வரைக்கும் தான் உன்னை கொண்டு வந்து விடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு உன்னை ட்ராப் பண்ண இடத்துல நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இதுக்கு பேரு அழகினி ஆட்டம். அது என்ன ஆட்டமா வேணாலும் இருந்துட்டு போட்டும். இன்னொருத்த பொண்டாட்டி வளகாப்புல நான் வந்து என்ன பண்ண போறேன்? ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். ஐயோ, விட்டா அழுதுருவான் போல இருக்கு. கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி விட்டு கொடுமா. சரி, எப்படியோ இருக்கட்டும். நானாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்புறம் இன்னொரு கண்டிஷன். என்ன அது? அங்க இருக்கவங்க யார்கிட்டயும் உன்னை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்? அதான் சொன்னேனே, அந்த ஏரியால வீரலட்சுமி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்க இருக்கவங்க யாராவது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உன்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் ஆபத்து. நீ ப்ராமிஸ் பண்ணு. சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல. என்னை பத்தி நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன். போதுமா? சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். ஏய், ஹெல்மெட்ட போட்டு போடா. அப்புறம் ஸ்னேகா, என் கூட வரப்போ துப்பட்டை போட்டு முகத்தை கவர் பண்ணிக்கோ. பாத்தியா பாட்டி, என் மேல அவருக்கு எவ்வளவு அக்கறைன்னு. சரி, டைம் ஆச்சு, வா போலாம். சரி, போயிட்டு வரேன் பாட்டி. இது உன் மேல உள்ள அக்கறைனாலயா உன்னை துப்பட்டா போட சொன்னா? அந்த ஏரியால இருக்கிறவங்க உன்னை பாத்திர கூடாது, மாட்டிக்க கூடாதுன்னு உன்னை துப்பட்டா போட சொன்னா. இது உனக்கு புரியாம இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. வைதேகி, சீக்கிரம் வாமா, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட போறாங்க. லாக் பண்ணிடுமா? ஆமா கவிதா, ஆட்டோவுக்கு தேடிட்டு போகணும்னு பார்த்தேன், கரெக்டா நீயே வந்துட்ட. எங்க ஜாலியா ஜோடியா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. சினிமாவுக்கா? கவிதா, என்னமா அபத்தமா பேசிக்கிட்டு? ரோஜாவுக்கு வளைகாப்பு, நாங்க ரெண்டு பேரும் அங்கதான் போறோம். சரி சரி. கவிதா, ஆட்டோவை கட் பண்ண வேணாம், நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் இறங்கிக்கிறோம். உங்க கேவலமான உறவை கட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் முடியல. இப்போ அட்லீஸ்ட் ஆட்டோ மீட்டரையாவது கட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. கவிதா, வர வர உன் பேச்செல்லாம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. நீங்க நடந்துக்கிற மாதிரியே இல்லப்பா. என்னப்பா, நான் சொன்ன வார்த்தை உங்களை சுற்றுச்சோ? அப்படின்னா, தி கிரேட் பிசினஸ்மேன் சொக்கலிங்கம் ஒரு வாடகை வெட்டியோட கை கோர்த்துட்டு ஜாலியா ஊரு சுத்துறாருன்னு நாளைக்கு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. அப்ப மட்டும் என்ன, உங்க தலையில ஜில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி இருக்குமோ? கவிதா பாருமா,
நான் ஆசைப்பட்டு எங்கேயும் கிளம்பலமா. சரி, நான் தான் விருப்பப்பட்டு கூட்டிட்டு போறேன். ரோஜா இவங்களுக்கு மக மாதிரி, ஒரு மகளோட வளைகாப்புக்கு ஒரு தாய் போறதுல என்ன தப்பு இருக்கு? ஆம்பளைங்க 1000 பேர் கூட சுத்தலாம்பா, அவங்களுக்கு கற்பும் இல்ல காரணமும் கிடையாது. ஆனா இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? புருஷன் செத்து போன துக்கம் கூட இல்லாம, மகளை பறி கொடுத்த மனசாட்சி கூட இல்லாம, இப்படி எல்லாம் மங்களகரமான காரியத்துக்கு போய் நிக்கலாமா? கவிதா அடிங்கப்பா, ஏன் நிறுத்திட்டீங்க? இவங்க வந்ததுல இருந்து உங்க புத்தி மட்டும் தான் மாறிச்சுன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லம்மா, என் சுபாவமே மாறிடுச்சுன்னு அடிச்சு நிரூபிச்சிருங்க. இவ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ கிளம்புமா? வெரி குட். நான் என்ன சொன்னாலும் பரவாயில்லையா? கிளம்புங்கம்மா, ஏன் நிக்கிறீங்க? என்ன, நீங்க அங்க போய் நிக்கிறதுனால ஒழுங்கா பிறக்க போற குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது பாத்து. ஏன் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடியே நீங்க ரோஜாவோட சீமந்தத்துக்கு போய் நின்னு பாவம் அந்த பொண்ணை போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில வச்சிருச்சு. அவ்வளவு பிரமாதமான ராசி உங்க ராசி. நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. வைதேகி, வைதேகி. அப்பா விடுங்களேப்பா, அவங்க தான் வரலன்னு சொல்றாங்கல்ல. வந்து உன வச்சு ரோஜாவை நான் கேட்டேன் சொல்லுங்கப்பா. அப்பா அப்படியே ஏமேல போட்டு ஆட்டோமீட்டர் கட் பண்ணாம போய் போறீங்க பாத்து. அப்பா, ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு தற்சமயம் பிரிச்சாச்சு. வேலை முடிஞ்சது. முதலாளி, நிறைய லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா எனக்கா? உங்களுக்கு இல்ல முதலாளி, கிச்சாவுக்கு. அவனுக்கு வர்ற லெட்டர் எல்லாம் முதல்ல நாம தான் படிக்கணும். நீங்க தானே சொன்னீங்க? டேய் கொண்டாடா. இந்தாங்க புடிங்க. இது ஏதோ கல்யாண பத்திரிக்கை, இது இன்டர்வியூ கார்டு, இது என்னது? நீ என்னிடம் வாங்கிய 500 ரூபாயை கடங்கார பையன். வைதேகிட்ட இருந்தும் சினேகிட்ட இருந்தும் ஒரு கடிதம் கூட வரலையே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க கிச்சாவுக்கு கடிதம் போட தான் போறாங்க, அப்ப நம்ம கையில மாட்டதான் போறாங்க. சரி, இத போஸ்ட்மேன்ட்டே திருப்பி கொடுத்துரு. முதலாளி என்னடா தலைய சொல்லிற, போடுங்க. ஐயோ இல்ல முதலாளி, தபால்காரனுக்கு பைசா கொடுக்கணும் முதலாளி. அதான சோழியன் குடிமை சும்மா ஆடாத. இதுல 50 ரூபா இருக்கு முதலாளி. நீங்க கர்ண பரம்பரை முதலாளி. அடேங்க அப்பா, 50 ரூபாய்க்கு என்ன கர்ணன் ஆக்கிட்டியடா? 500 ரூபா கொடுத்தா குபேரன் ஆக்கிடுவோ போல இருக்கு. வர முதலாளி. இன்னைக்கு ராசி பலன் என்ன போட்டிருக்கான்னு பாப்போம். துலாம் ராசிக்கு ஏமாற்றம். நாம ஏமாறது ஒண்ணு முக்கியம் இல்ல, அவன் தான் எப்பவும் வசூலுக்கு போவானா? இல்ல டஸ்ட் அலர்ஜி, அதான் இருமுறை மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி மூக்கடைப்பு, அதனாலதான் அவனை வசூலுக்கு அனுப்புனேன். இத கொஞ்சம் பிடிங்க. என்ன கொஞ்சம் பிடிங்களே, இன்னொரு பையன் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இரு இரு, நான் போறேன். இதுக்கப்புறம் யோ போஸ்ட், நீ கொடுத்த தபால் எல்லாம் வேஸ்டியா? இதா புடி, நீ கொடுத்த தபாலுக்கு இதை வச்சுக்க புடி. அந்த ஆளு கிச்சாவுக்கு ஒரு லெட்டர்லாம் வாங்கி படிக்கிறாரு, ஒரு பெரிய மனுஷன் செய்யற காரியமாயாது. யோ போஸ்ட், இந்த விஷயத்த ஐயா கையில சொல்லுவா? ஐயோ வேணாம்பா, வர வருமானமும் போயிடும். ஒழுங்கு மரியாதை, கிச்சாவுக்கு சென்னையில இருந்து எந்த தபால வந்தாலும் முதல்ல எங்கிட்ட தான் கொடுக்கணும். குறிப்பா வைதை கிட்ட இருந்து எந்த தபால வந்தாலும் எங்கிட்ட தான் கொடுக்கணும். என்ன புரியுதா? புரியுது புரியுது. ஜாக்கிரத, ஒழுங்கா போயிச்சிரு. இதே ரேஞ்சில் போனா
எத்தனை சாமியோட மல்லிகை கடையா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம வாங்கிடலாம். தொட்டி நிறைய பண்ணி இருந்தாலும் அத ஒரு செத்த நாய் நாரடிக்கும். அந்த நாய் இந்த நாய் தானா? டே ஒல்லிப்பாச்சாம், என் புருஷ மனசை கலைக்கிறது நீ தானா? அடே மணி, உனக்கு அடிக்கிறேண்டா சாவு மணி. அம்மா, மிளகா பண்ணைக்கு கையில வேப்பில காப்பு போடுவாங்க, அது இருக்காமா? ஐயோ, அத மறந்துட்டேனே. என்ன என்ன? ரோஜா கையில வேப்பில காப்பு போடணும், சம்பிரதாயம். நான் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க இருங்க, இந்த நேரத்துல நீங்க எங்கன்னு போய் அலைவீங்க? நான் போய் தேடி பார்த்து பறிச்சுட்டு வரேன். மகேஷ், என்ன இடம் அது? இது நீ சொன்ன அட்ரஸ் தான். நான் உங்ககிட்ட அட்ரஸே சொல்லலையே. நம்பர் 34 ராமன் தெரு, ஆர்கோட் ரோடு, கோடம்பாக்கம். பக்கத்துலயே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கும். இப்ப சொன்னியே, அந்த அட்ரஸ் தான். நான் இப்பதானே சொன்னேன், நேத்து சொல்லலையே. இல்ல, நேத்து சொன்னே, நீ மறந்துட்ட. இல்ல இல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் உங்ககிட்ட சொல்லல. ஸ்னேகா, இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத, முதல்ல கிளம்புற வழியை பாரு, கிளம்பு போ. நம்பர் 34 ராமன் தெரு எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, இப்படி நேரா போய் ரைட்ல திரும்ப. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல, நேரா போய் ரைட்ல போய் விசாரின்னு சொன்னேன். அது வரைக்கும் நீங்களே கொண்டு போய் விடலாம்ல. இது வரைக்கும் கூட்டிட்டு வந்து உன்னை டிராப் பண்ணதே பெரிய விஷயம். சரி, எப்ப திரும்பி வருவீங்க? கரெக்ட்டா 1 hourல திரும்பி வந்துடுவேன். திரும்பி வரப்போ கூட யாராவது துணை கூட்டு வந்து தொலைஞ்சிடாத, புரிஞ்சதா? ஏன் 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 கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மகேஷ். ஏன் சொல்ல மாட்டே? சரி, நீ கிளம்பு. என்ன? ஐயோ, ஒண்ணும் இல்லம்மா, நீ கிளம்பு. அங்கிள், ஸ்னேகா, வாமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன, நீங்களும் ரோஜா வீடு தான் தேடிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, நான் வேப்ப மரத்தை தேடிட்டு இருக்கேன். ரோஜாவுக்கு வேப்பங்காப்பு போனியா? நானும் ரோஜாவோட வளகாப்புக்காக தான் வந்திருக்கேன். தெரியுமே, இதோ இந்த ரோட்ல போனா கடைசி வீடு, நம்பர் 34. ஓகே, தேங்க் யூ அங்கிள். ஸ்னேகா, நில்லுமா, தனியாவா வந்த? இல்லையே, நான் மகேஷோட வந்தேன். மகேஷோடவா? சாரி, நான் ஏன் மகேஷ் சொன்னேன், உங்க மகேஷ்க்கும் ஏன் மகேஷ்க்கும் நிறைய பேர் குழப்பம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, இந்த மகேஷ்னு பேர் வச்சாவே குழப்பவாதியா தான் இருப்பாங்க போல இருக்கு. இந்த குழப்பெல்லாம் எப்பதான் தீருமோ? மகேஷ்னால என்ன குழப்பம் அங்கிள்? அதை விடுமா, நீ முதல்ல ரோஜா வீட்டுக்கு போ. ரோஜாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல, நீ போய் நில்லு. சரி, ஓகே, நீங்களும் வந்துடுங்க. எங்கள் நாம் தேடுவதோ. ஒரு வேலையா பக்கத்துல போயிருக்காரு. Wish you all the best. Thank you. என்ன, நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன் ஆள் வரல? இல்ல, அவருக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்ததுனால கிளம்பிட்டாரு. அவர் எப்பவுமே இப்படிதான், பிசினஸ்ல கொஞ்சம் அதிகமாவே கவனம் செலுத்துவாரு. அம்மா, என்ன கேக்குறீங்க, எங்க உங்களை காணோம்? அது இப்ப வந்துருவாரு. ரோஜா, யாருமா இது புதுசா? என் ஃப்ரெண்ட் அங்கிள், பேரு ஸ்னேகா. ஸ்னேகாவா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்க. ஆமாமா,
உனக்கு எந்த ஊரு, உங்க அப்பா அம்மா பேர் என்ன? பரவாயில்ல, வந்து போட்டு விடு. சரி. ஏமா, யாராவது ஒரு பாட்டு பாடுங்கள. ஸ்னேகா, நீ எனக்காக ஒரு பாட்டு பாடணும். நான் இன்னைக்கு பாட்டு பாடணும்ன்ற முடிவோட தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ சக்ர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே, ஸ்ரீ சக்ர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே, புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி, ஆகம வேத கலாமய ரூபிணி, அகில சராச்சர ஜனனி நாராயணி, நாகக்கண்கண நடராஜ மனோஹரி, ஞான விக்னேஸ்வரி ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ சக்ர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே. ரொம்ப அருமையா பாடுறமா. ஆமா, உனக்கு சங்கீதம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும். எங்க வீட்டுல கூட உன மாதிரி பிரமாதமா பாடுற ஒரு அம்மா இருக்காங்க. ஆமா, உனக்கு எந்த ஊரு, உங்க அப்பா அம்மா? சார், நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் முன்ன பின்ன பார்த்ததில்லை. நம்ம இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாமே. சரியான அறுவையா இருக்காரு. கேள்வி மேல கேள்வி கேட்டு, இவர் வீட்டுல எந்த அம்மா இருந்தா எனக்கு என்ன வந்தது? கூட இருக்கிறவா எல்லாரையும் பேசிய கழுத்தெடுத்துருவாரு போல இருக்கு. ஏமா ரோஜா, உங்க வீட்டுக்காரு வரலையா? நாங்க அவரை பார்த்ததே இல்லையே. ரோஜாவுடைய புருஷன் தானே? இதோ வந்துட்டேன். முன்னாடிமா எனக்கு என்ன சிங்கம், நானும் ரோஜாவும் லவ்வர்ஸ். அதுக்கு சாட்சியா அவ வயித்துல குழந்தை. அது ஊருக்கே தெரியும். நீ ஒண்ணு கவலைப்படாதமா, இந்த அயோக்கிய ராஸ்களை நான் பாத்துக்கிறேன். பாவி, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம இப்படி வந்து கலாட்டா பண்றியடா, நீ உருப்பிடுவியா? அத்த, என்னத்த சொல்றீங்க? அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பா. நான் இங்க வந்தது தப்பா? எனக்கு தெரியாம வழக்காப்பு நடத்துறீங்களே, அதுதான் தப்பு. ஏண்டா இப்படி ஒரு குடும்பத்தை நாசம் பண்றா? படுவாடா. ரோஜா, ரோஜா, என்ன ரோஜா இல்ல வாடா இருக்க சொல்றல, இல்ல வா புருஷன் எப்படி அழிய வாடா, பாத்துக்க காப்பாத்து. வேணா வேணா, கொழந்தை பாக்கா, கொழந்தை பத்திரமா பாக்கா. நான் சொல்றேன்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தை வளர்த்தாங்க அப்ப. நீங்களே சொல்லுங்க ரோஜா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ரோஜா விட மாட்டேன். அப்பா பொண்டாட்டிழகாப்புக்கு புருஷன் வராதப்பவே நான் நினைச்சேன். ரோஜா வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா இவன் தானா? அப்பன்னு சொல்றானே. அப்ப உண்மையை சொன்னா ஏன் அடிக்கிறாங்க? கொஞ்ச நாளா மனநில சரியில்லாம இருக்கானா, அதான் அடிச்சு துரத்துறாங்க. பாவம் ரோஜா, அவ நிலைமை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எப்ப புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாளோ தெரியல. சரி வாங்க போகலாம். சரி,
இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஸ்னேகாவை காணுமே. உலகாட்சி பொண்ணுக்கு வேப்பல காப்பு போடணும்னு சொல்றாங்க, ஆனா அது ஏன்னு தெரியல, ஆனா வேணும்னு சொல்றாங்க. நீங்க போய் பறிச்சுட்டு வாங்கன்றாங்க. மரத்துல ஏறி வேப்பல பறிக்கிற வயசா இது? மகேஷ் ஞாபகம் இருக்காப்பா? ஆமா, இந்த பார்க்ல நீ என்ன பண்ற? நீ ஏன் இங்க வந்த சொல்றா? அது வந்து புரியுது புரியுது, ரோஜா வளைகாப்புக்கு வரமாட்டேன்னு வீராப்பா சொல்லிட்ட, ஆனா இப்ப மனசு கேக்கல. அவ வயித்துல வளர்றது உன் புள்ளதான் மனசாட்சி உறுத்துது. அதான் தெருமோன வரைக்கும் வந்துட்ட, ஆனா வீட்டுக்கு வர்றதுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் அதானே? இல்ல அது என்னடா வந்து போயின்னு, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் நடக்கிற சண்டை தண்ணியில கத்தியில கோடு போடுற மாதிரிடா. கோடு போட்டதும் ஒன்னா சேர்ந்துடும், அவ்வளவுதான். அங்க ரோஜா உனக்காக காத்துட்டு இருக்காப்பா. ஒரு 100 தடவை மகேஷங்க மகேஷங்க கேட்டுட்டா. தயவு செய்து வாப்பா. நான் வரல. டேய் வாடான்னு சொல்றேன். வரல பா. நீ வா, நீ வா நான் சொல்றேன். பைக் எடுத்து வரேன். அப்பா பைக் ஸ்டார்ட் ஆல, கொஞ்சம் தள்ளி விடுங்களேன். சுவிட்ச் போட்டிருக்கியா? போட்டிருக்கப்பா. ஏமாத்திட்டு போயிட்டான. இவன் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா வேற எதுக்கு இங்க வந்தான்? ஏண்டா டென்ஷனா இருக்க? போய் ஒரு ஓரமா உட்காரு. என் பிரச்சனை புரியாம நீ பேசிட்டு இருக்க. அந்த ஏரியா பக்கம் போவே மாட்டேன்னு அவகிட்ட சொன்னேன். கேட்காம பிடிவாதமா என்னை கூட்டிட்டு போனான். அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா என்னை பார்த்துட்டாரு. சரி, அதனால என்ன, பல நாள் திரட்டா ஒரு நாள் ஆகப்பட போறான். அந்த நாள் இந்த நாளா இருந்துட்டு போட்டு. ஐயோ, இங்க பாரு, ரோஜாவும் சந்திக்கிறது இன்னைக்குதான் கடைசியா இருக்கணும். அதை நீ பாத்துக்கணும், புரிஞ்சுதா? சரி சரி, அவளை போய் கூட்டிக்கிட்டு வா. நான் போல, அவளே வந்துருவா. நேரம் அங்க என்ன நடக்குதோ, எதை எதை சொல்லி வச்சாலோ. ஐயோ பாட்டி, அவ எதுவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கா. அவ எதுவும் சொல்ல மாட்டா, வந்துருவா, கவலைப்படாத. சரி, அவ தனியா வர்றாளோ, உன் சில்மிஷன் தெரிஞ்சு போலீஸோட வர்றாளோ என்னமோ. பாட்டி, பாட்டி, மகேஷ் வந்துட்டா. என்ன மகேஷ் இங்க இருக்கீங்க? என்ன கூட்டிட்டு போறதுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? அதெல்லாம் விடு. அங்க என்ன நடந்துச்சு? அது ஏன் கேக்குறீங்க மகேஷ்? ஃபங்க்ஷன்ல பெரிய கலாட்டா ஆயிடுச்சு. கலாட்டாவா? ஆமா, அங்க ரோஜாவோட ஹஸ்பண்ட் மகேஷ் வந்திருந்தாரு. என்ன உளறற? நான் ஒன்னும் உளறலையே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது பாதியில மகேஷ் வந்தாரு, பெரிய கலாட்டா ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? மகேஷ் வந்து என்ன கேட்காம எப்படி வழக்காப்பு நடத்தலாம்? ரோஜா வயித்துல வளர்றது ஏன் குழந்தைதான்னு நிறைய சத்தம் போட்டாரு. உடனே எல்லாரும் அவரை திட்டி அடிச்சு உதச்சு, அவரும் பதிலுக்கு எல்லாரையும் திட்டி. ஐயோ, பெரிய கலவரம் ஆயிடுச்சு. ஏய், உனக்கு நல்லா தெரியுமா, அது ரோஜாவோட புருஷன் தானா? அவரு தான் வார்த்தைக்கு வார்த்தை நான் தான் ரோஜாவோட புருஷன்னு சொல்லிட்டே இருந்தாரு. பாவம் ரோஜா, எதுவுமே பேசல. வழக்காப்புக்காக ஆசைய அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா, மாலையெல்லாம் அப்படியே கைட்டு எரிஞ்சு அழுதுண்டே ஓடிட்டா. என்னப்பா, ஒண்ணுமே புரியல. பட்டி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ மேல சொல்லு ஸ்னேகா. என்ன, நானே கதையா சொல்லிட்டு இருக்கேன்? ஆனா பாவம், அந்த மகேஷுக்கு என்னமோ மனநிலையே சரியில்லையா. ரோஜாவோட புருஷனை பத்தி நான் என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? அவரை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருந்தது. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல, அடுத்த வீட்டு பிரச்சனை நமக்கு எதுக்கு? நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போ. ஆனா பாவம் மகேஷ், ரோஜாவை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 7 மாசத்துலயே அவ இவ்வளவு கஷ்டப்படுறா. இனி பிரசவம், குழந்தை வளர்ப்புன்னு என்னென்னமோ இருக்கு. அவ தனியா எப்படிதான் சமாளிக்க போறாளோ? அவ கூடிய சீக்கிரமே அவ புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. இங்க பாருசையா, ரோஜாவை சந்திக்கிறதோ பேசுறதோ இதுதான் கடைசியா இருக்கணும். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுதா? ஏன்?